உங்களுக்கு ரெண்டு கண்கள் இருக்குது, புரியாதவங்களுக்கு நான் வந்து பச்சையாக சொல்லிடுறேன், ரெண்டு கண்கள் இருக்குது, ரெண்டு கண்களுமே ரெண்டு காட்சிகளை காண முடியும். நீங்கள் இந்த பூமிக்குரிய விஷயங்களை பார்ப்பதற்கு ரெண்டு கண் கொடுத்துருக்காரு உங்களுக்கு, இது ஒரு பேட்ச். இதில் இந்த கண் இந்த காட்சியை பார்க்க முடியும். இப்போ இன்னொரு கண் இருக்குது, அந்த கண் இது பார்க்குறத பார்க்காது, அது தனியாக ரோல் ஆகும், தனியாக செப்பரேட்டாக செப்பரேட்டாக வேறு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அச்சா கையை தட்டுங்க வந்து அவருக்கு. பச்சோந்தியை போல நிறமாற்றது போல உங்களை வந்து மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்குள்ளே இது இருக்கு. அதனால தான் இல்லாட்டி நாம் நம் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம். இன்றைக்கு நம்ம அழியாமல் இருக்கிறோம்னா அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் மறுரூபமாகக்கூடிய சக்தி நமக்குள் இருக்கிறது. ஒன்று, இந்த பச்சோந்தி 24 மணி நேரம் அதனுடைய நிறமிகள் மூளையோடு தொடர்புடையது, மூளையோட கட்டளை கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் எந்த ஒரு மனுஷன் கடவுளோடு 24 மணி நேரம் தொடர்புடையவனாக இருக்கிறானோ அவனை ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் அந்தந்த சூழ்நிலையிலே மறுரூபமாக்கி கொண்டே இருப்பார். ரெண்டாவது, எல்லா உயிரினங்களுக்கும் என்ன இங்கே பாருங்க, நான் ஆவியான சொன்னார் போய் பச்சோந்தியை படி 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 படின்னு. ஒரு 10 வரி தான் படித்தேன், 10 வரிக்குள் அவ்வளோ விஷயம். ரெண்டாவது, எல்லா உயிரினங்களுக்கும் பச்சோந்திக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் எல்லா உயிரினத்துக்குமே ரெண்டு கண் சேர்ந்து ஒரு காட்சி தான் பார்க்கும், ஆனால் பச்சோந்தி மட்டும் ரெண்டு கண்ணில் ரெண்டு காட்சியை பார்க்கும். புரிஞ்சவன் கையத்தட்டு, புரிஞ்சால் மட்டும் கையத்தட்டு, புரிஞ்சால் மட்டும் கையத்தட்டு. We have 2 eyes. கையத்தட்டு. ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஐஸ். ஆமே, இதை பார்த்து ஒரு பச்சோந்தி ஒரே நேரத்தில் ரெண்டு காட்சிகளை காணக்கூடிய திறமை படைத்தது. இதை பார்த்துக்கிட்டே இருக்குமா, இங்கே ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கு, அதே நேரத்தில் இந்த கண்ணு தனியாக செப்பரேட்டாக ரோல் ஆகுமா, இந்த கண்ணு கிளாக் வைஸில் சொல்லலுமா, இந்த கண் ஆன்டி கிளாக் வைஸில் சொல்லலுமா, எப்படி வேணாலும் சொல்லணுமா. 360 டிகிரி சுத்தக்கூடிய தன்மை வந்து பச்சோந்தியோட கண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ரெண்டு கண்ணு ரெண்டு மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பாருங்கள் அழுதுகிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டே இருப்பேன், இன்னொரு பக்கம் உயிர்த்தெழுதல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஒரு பக்கம் ஐசியூ பார்ப்பீங்க, இன்னொரு பக்கம் அவர் சாட்சி சொல்கிற. என்னன்னா ரெண்டு கண்கள் இந்த பச்சோந்திக்கு ரெண்டு கண்கள் ரெண்டு காட்சியை பார்க்க முடியும். உங்களுக்கு ரெண்டு கண்கள் இருக்குது, புரியாதவங்களுக்கு நான் வந்து பச்சையாக சொல்லிடுறேன், ரெண்டு கண்கள் இருக்குது, ரெண்டு கண்களுமே ரெண்டு காட்சிகளை காண முடியும். நீங்கள் இந்த பூமிக்குரிய விஷயங்களை பார்ப்பதற்கு ரெண்டு கண் கொடுத்துருக்காரு உங்களுக்கு, இது ஒரு பேட்ச். இதில் இந்த கண் இந்த காட்சியை பார்க்க முடியும். இப்போ இன்னொரு கண் இருக்குது, அந்த கண் இது பார்க்குறத பார்க்காது, அது தனியாக ரோல் ஆகும், தனியாக செப்பரேட்டாக செப்பரேட்டாக வேறு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அச்சா கையை தட்டுங்க வந்து அவருக்கு. பச்சோந்தியோட ரகசியமே அதுதான். அதனுடைய பெரிய விஷயம் என்னென்னா கண், அது கண்ணில் எதை பார்க்குதோ அதை மூளைக்கு கொண்டு போய் அதை அப்படியே சரீரத்துக்கு கொண்டு வந்துடும். நம்ம கண்ணுக்கும் ஒரு பவர் இருக்குது, இந்த கண்ணுக்கு இல்லை ஆவிக்குரிய கண்ணுக்கு. அதில் எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்கள் சோல் வாங்கும், வாங்கி உங்கள் பாடியில் ரிவீல் பண்ணும். ஏன் பச்சோந்தி கண்ணை படிக்கிறோம்னா, அது வித்தியாசமாக இருக்குன்றனால இல்லை, நிறம் மாறுறதுக்கு கண் ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்கள், நிறம் மாறுறதுக்கு கண் முக்கியமானது. இமைப்பொழுதிலே நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆமாம் சொல்லுங்கள்.